ஒரு 2 நிமிஷம் வீடியோக்கு எவ்வளவு ரியாக்ஷன் கொடுக்கறாங்க மட்டும் பாருங்க. சோ இந்த ட்ரைபாட் செட் பண்ணுங்க. காயல பிராண்ட்ஸ் அதுக்குள்ள போட்டுட்டாங்க பிராண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு 2 நாள் சேர்ந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:30, ஈவினிங் 5:30 ஆகுது. மாடி நல்லா காத்தடிக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ ஈவினிங் வெயிட் பண்ணுதான் டெரஸ்க்கு வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சூடோடு சேர்ந்த மாதிரியான காத்தடிக்கும். ஈவினிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1/2 hour வாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் சொன்ன மாதிரி 2 நாள் சேர்ந்த மாதிரியான வ்ளாக் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் வந்து ரொம்ப டிவைனான ஒரு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இருக்குது. நாங்கள் பார்க்கலாம். ஸோ டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு என்னோடய சின்ன சின்ன ரொட்டின் தான் பார்க்க போகிறோம். தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ரெசிபிக்கு ஊற போட போகிறேன். இது வந்து திணை வந்து எடுத்திருக்கேன். திணை அப்பம் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப மஸ்ட், இல்லைனா சாஃப்டாக வராது. நான் ஒரு சின்ன கப் அளவு காட்டுறேன் இல்லையா, அந்த கப்பில் பிரணவுக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தான் ரெடி பண்ணுறேன். 2 கப் அளவுக்கு திணை வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி, இட்லி அரிசி இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். ஸோ அளவு வந்து இதான். 2 கப்பு திணை எடுத்திங்கன்னா 1 கப்பு வந்து இட்லி அரிசி, அண்ட் வந்து 3/4 உளுந்து வந்து எடுத்துக்கலாம். உளுந்தும் சேர்த்துட்டு வெந்தயம் வந்து 1/4 teaspoonக்கும் குறைவாக தாங்க சேர்த்துருக்கேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நைட்டு ஒரு நைட் நல்லா ஊற வைக்க போகிறோம். இல்லை நீங்கள் சீக்கிரம் எனக்கு வேணும் அப்படின்னா, ஒரு ஈவினிங்கில் நைட்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் கூட நம்ம ஊற போட்டுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே ஆஃப்டர்நூனுக்குள்ளே அது நல்லாவே ஊறிடும். நல்லா கலந்தாச்சு. இதில் என்னென்ன வந்து சேர்த்து அரைக்கணும் அப்படின்றத நான் அரைக்கும் போது சொல்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம், அதை ஊறட்டும். திணை அப்பம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அண்ட் வீட்லேயுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் மறுநாள் மார்னிங் வந்து உகாதின்றதுனால பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டோம். பிரணவுக்கு மட்டும்தான் அப்படின்றதால கொஞ்சமாக நான் ஊற போடுறேன். ஸோ அது இருக்கட்டும். அடுத்த வேலை என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து பூஜை சாமான்லாம் வந்து தேய்ச்சி வச்சுட்டேன். பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்து வச்சு ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறேன். பீதாம்பழி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பித்தளை பாத்திரமுக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது லிக்விட் கூட இருக்குது, பட் பவுடர் தான் எனக்கு என்னவோ பார்த்திங்கன்னா அழுத்தி தேய்க்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பேலன்ஸ் இப்போ நம்ம விளக்கு ஈவினிங் ஏற்றி வச்சுருந்த விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக வந்து எண்ணெயெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் தேய்ச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஒரே இதாக சேர்த்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அது பாதி பாதியாக கொஞ்சம் க்ளீன் பண்ணும்போது நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக தெரியாது. அதனால் பார்த்திங்கன்னா பாதி ஆல்ரெடி தேய்ச்சிட்டோம். நைட்டு இந்த ரொட்டீன்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். எப்பவுமே பித்தளை பாத்திரம் மெல்லி வந்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து அப்படியே எடுத்து வச்சிடாம அந்த ஈரம் இல்லாமல் துணியை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணி தொடச்சிட்டு எடுத்து வச்சோம்னா சீக்கிரம் வந்து கருப்பாகாமல் இருக்கும் வெள்ளிலாம். இல்லைன்னா தேய்க்கும் போது பளிச்சுட்டு இருக்கும், அப்புறம் நார்மலாகிடும் இல்லையா. அதனால நான் ஒரு துணி வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு எடுத்து வைக்க போகிறேன். நல்லா தொடச்சிட்டேன், இதையும் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது உகாதி அன்னைக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஏர்லி மார்னிங்லேருந்து எடுத்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாசலாக க்ளீன் பண்ணி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக அடுத்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அரைச்சிடலாம். ஏன்னா பிரணவ் சாப்பிட்றதுக்கு 9:30 ஆகும். ஸோ நம்ம ஏர்லியாகவே அரைச்சி வச்சுட்டோம்னா 3 hours நல்லா புளிச்சிரும். அதனால் வந்து நான் சீக்கிரமாகவே அரைச்சி எடுத்து வைக்க போகிறேன். நல்லா ஊறி இருக்குது, அந்த ஊறின தண்ணியோட சேர்த்தே வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை அரைக்கும் போது அதில் உப்பு தேவையான அளவுக்கு அண்ட் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் வந்து சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு அண்ட் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வேலையாக இதை பார்த்துட்டு இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இது நல்லா புளிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 3 hours இருந்தால் போதும், நல்லா நுரைச்சி வந்துடும் இந்த மாவு. இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளறி கிளறி விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம்.
ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அடுத்து நம்மளோட பிரசாதம்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா பூஜைக்கு. அதுக்கு உண்டானது எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். சுவாமிக்கிட்ட கொஞ்சம் எடுத்து எடுத்து வைக்கணும். அதெல்லாம் ஆல்ரெடி வந்து நான் செட்டாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து மட்டும் வைக்கணும். ஏன்னா முன்னாடி எடுத்து வச்சோம் அப்படின்னா பிரணவ் வந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டுருப்பான். வேப்பம்பூ வந்து எடுத்துருக்கோம். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபியில் வேப்பம்பூ பச்சடி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா, அதனால வேப்பம்பூ வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ பச்சடி எப்படி ரெடி பண்ணுறது சொல்லிட்டு அம்மா பண்ணும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அங்கே பாயசம் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 3 hours மேலேயே ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு அப்படின்ட்டு. 6 o'clock வந்து நான் அரைச்சி வச்சேன். ஸோ வெயில் டைம் அப்படின்றதுனால அது 3 hours வந்து எனக்கு தெரிஞ்சு போதும். ஒரு 9:15 ஆக போது பிரணவ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகி உட்காந்துருக்கா. அவனுக்கு நம்ம ஊட்ட வேண்டியது. மாவு நல்லா வந்து நுரைச்சி வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே நுரைக்க விட்டால் தான் சாஃப்டாக இருக்கும். புளிக்கலைன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு வந்து சாஃப்டாக இருக்குது அந்த தேங்காய் வாசனையோட. இது வந்து நீங்கள் தோசையாக வாக்கலாம், இட்லியாக வாக்கலாம். நான் இப்போ பிரணவ் குட்டிக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு மினி அப்பம் வந்து பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, இந்த குழிப்பணியார அப்பம் இருக்கும் இல்லையா அந்த சட்டியில் தான். ஜஸ்ட் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அப்பம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம்லேயே பண்ணலாம். பிரணவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி அவனுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சு கொடுப்பேன். இன்றைக்கி ஸ்வீட் வந்து மிஸ்ஸிங். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட ஒரு சின்ன குழி கரண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அது லைட்டாக சென்டரில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த அப்பத்துக்கு இருக்கிற மாதிரி மெலிசாக இருக்கும். சென்டரில் கொஞ்சம் வந்து புஃபியாக இருக்கும் அந்த மாதிரி. இல்லைனா இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பிக்கலாம். அவ்வளோதாங்க. ஐயோ துணி தீலாம் பிடிக்குதே. ஓகே ஃபைன். இப்போ மூடி, இதோட மூடி பார்த்தீங்கன்னா செட்டு மிஸ்ஸிங். ஸோ அதனால் ஏதோ ஒரு இருக்கிற மூடியை வந்து நான் மூடி வைக்கிறேன். ஜஸ்ட் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ எடுத்து வந்து பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஹெவி கல்லுன்றதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வந்து எடுக்கணும். பிரணவ் குட்டிக்கு மட்டும் அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி ஸ்பெஷலாக குட்டி குட்டியாக பண்ணித்தரேன். ஸோ எங்களுக்கு அப்படின்னா நார்மலாக நம்ம ஆப்ப கடையிலேயே நம்ம பண்ணிடலாம். அழகாக வருவங்க கொஞ்சம் கூட ஒட்டாமல் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். திணை அப்பம் வந்து ரெடி. அது அந்த மினி அப்பம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இதுக்கு நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்வீட்டாக கூட அப்பம் பண்ணலாம். இல்லை காரமான பிளைன் சால் நான் வந்து ரெடி பண்ணலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நெய்யில் வறுத்துட்டேன். வறுத்து சர்க்கரை போட்டாச்சு, பால் ஊற்றணும். வச்சிருக்கேன். இப்போ ஒரு மாதிரி இருக்கு, ஊறி தேய்ச்சிக்கோ. ஏன் வைப்பம்பு பச்சடிக்கு தேவையான பொருளை எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். புளி வந்து நல்லா கரைச்சி அதையும் எடுத்து வச்சுருக்காங்க. அது வந்து வேப்பம்பு, வெல்லம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ இதுதான் தேவையான பொருள். புளிப்பு, காரம், கசப்பு, உப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். அதுக்காக பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். புது வருஷம் இல்லையா, ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்கும். Thank you.
பட்டர், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை நல்லா வந்து கலந்துட்டு நம்ம இப்போ தட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வடையும் தட்டிட்டோம் அப்படின்னா ஒரு நாள் எல்லா வேலையுமே முடிஞ்சது. பிரசாதம் ஓடுறது உளுந்த வடை, ஓட்டுக்கிட்டு இருக்கிறது பருப்பு வடை. கிளாஸுக்கு டைம் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களும் போயிட்டாங்க. இப்போ கிளாஸ் வந்து அவங்களுக்கு டைமிங் அனுப்பிட்டாங்க. அதனால் பூஜை முடிஞ்சுது. அந்த அடுத்து வந்து லலிதா சாஸ்திரம். ஸோ படிச்சுட்டு ஏன்னா கொஞ்ச நேரம் டைம் இருந்துச்சு அப்படின்னா நானும் அம்மாவும் சேர்ந்து சொல்லுவோம். அந்த அம்மாவுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளாஸுக்கு போயிட்டாங்க. அதனால் லலிதா சாஸ்திரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகணும். ஸோ கொஞ்சம் லேட்டாகும், நான் படிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஆகும், ரொம்ப ஸ்பீடாக வராது. கொஞ்சம் பொறுமையாக தான் படிக்கணும். ஸோ படிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து லஞ்சு தான். ஸோ லஞ்ச் வந்து நார்மலாக எப்போதும் என்ன பண்ணுவோம், சாம்பார் அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. பட் அடுத்தடுத்து நிறைய ஸ்பெஷலான கிக்கிங்ஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்க்காம படிக்க வராது, புக் வந்து பார்த்து தான் படிக்க வரும். நான் வந்து அந்த ஸ்லோக்கு புக்கு வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரைடே அண்ட் வந்து டியூஸ்டே, ஸோ ரெண்டு நாளும் வந்து மிஸ் பண்ணாமல் அம்மாவோட சேர்ந்து சொல்லுவேன். இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நான் ஷேர் பண்ண இந்த டூ டேஸ் ப்ளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று ஈவினிங்ல அந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் வந்து எடுத்துக்கலாம். பட் கிட்ஸுக்குங்கும் போது இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தா தான் உண்டு. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட் கேமரால பேசுறதுனால எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.